ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி. சோ கைஸ், முப்பலை ட்ரைனிங் அகாடமி டிஎன்யூஎஸ் சார்பு எஸ்ஐபிசி 2024க்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும், அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா 1600 ரூபாய். இதுவும் அதே மாதிரி தான், ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச். நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி ஒண்ணு, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு. சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான கடைசி தேதி வந்து மார்ச் 6. அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு டெஸ்ட் பேட்சஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதாவது ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு. சோ இதுக்கான அட்மிஷனும் நடைபெறுகிறது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க லிங்க் வச்சிருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொள்கையை கொண்டு வந்தது யார்? இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தது டூயல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ரெண்டு வகையான கவர்மெண்ட், அதாவது ஒருத்தர் வங்காளத்துல ஒருத்தர் வரி வசூல் பண்ணுவாரு, இன்னொருத்தர் என்ன செய்வார்னா லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவார். இதுதான் டூயல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி. அப்படி ஒரு தரப்பினர் வரி வசூல் பண்ணுவாங்க, இன்னொரு தரப்பினர் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. லா அண்ட் ஆர்டர்னா சட்டம் ஒழுங்கு வந்து பராமரிப்பாங்க. இதுதான் இரட்டை ஆட்சி. இது இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் தவறான ஒரு விஷயமா போகும். இப்ப நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் தான் வரி வசூல் பண்றாங்க, கவர்மெண்ட் தான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறாங்க. இதுதான் கரெக்டான முறை. இதை வந்து வங்காளத்துல வந்து ஆங்கிலேயர்கள் இதை யார் ஃபாலோ பண்ணாங்க அப்படி கூட கேட்டா யார் ஃபாலோ பண்ணாங்க, பிரிட்டிஷ் தான் அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஆனா இது ரொம்ப 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 ஒஸ்டான விஷயம், அது அவங்களே புரிஞ்சுக்கிட்டு பின் நாட்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே கேன்சலும் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அதை இப்ப கொண்டு வந்தது யாரு, இதை கேன்சல் பண்ணது யாரு பாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்தது யாரு, இங்க என்ன கேக்குறாங்க, கொண்டு வந்தவர் தான் கேக்குறாங்க. இப்ப கொண்டு வந்தது யாரு அப்படிப்பட்ட ராபர்ட் கிளைவ் தான் கொண்டு வந்திருப்பார். ரொம்ப முக்கியமானது, ராபர்ட் கிளைவ் தான் கொண்டு வந்திருப்பார். 1765 கொண்டு வந்திருப்பார். ஆனா பின் நாட்கள்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கரப்ஷன், ஓகே, ரொம்ப ஊழல் நிறைந்த ஒரு விஷயமா இருந்ததுனால, சட்டம் ஒழுங்கு கண்காணிக்க முடியாததுனால நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இரட்டையாட்சி முறையை ஒழித்து கட்டி விட்டார்கள். அப்ப அடுத்த கேள்வி என்ன வருதா அப்படின்னா, கொண்டு வந்தவர் யார் கேக்குறாங்க, அப்ப இரட்டையாட்சி ஒழித்து கட்டியவர் யார், அதுதான் அடுத்த க்வெஸ்சனா வரலா. அப்ப ஒழித்து கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேங்களா, வாரன் ஹேஸ்டிங்ஸ்.
ஓகே. இவர் இவரும் பிரிட்டிஷ் சேர்ந்தவர், ஓகே, பிரிட்டிஷ் அதிகாரிகள் தான் இவங்க ரெண்டு பேருமே. ஓகே, இவர் கொண்டு வந்திருப்பாரு, இவர் ஒழித்து கட்டியிருப்பார். சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய மீதி ஆன்சர் ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஆன்சர் நோட் பண்ணிக்கணும், நான் டெலிட் பண்றேன் இதெல்லாம், ரைட், ஏ ஆன்சர். அடுத்து பாருங்க மங்கள் பாண்டே. இந்த மங்கள் பாண்டிய பேரை நாம எங்க கேள்விப்பட்டோம் நினைவு இருந்தாலே போதும், படிச்சவங்களுக்கு இந்த மங்கள் பாண்டே பேரை எங்க கேள்விப்பட்டோம் நினைவு இருந்தாலே போதும். மங்கள் பாண்டே கேள்வி நம்ம பேரை எங்க கேள்விப்பட்டிருப்பது, அடுத்த ஒரு கொஸ்டினா கூட வரும். 1857 உடைய ரிவோல்ட், ஓகே, 1857 ஆண்டு கழகம் ஏற்பட்டிருக்கும், அது ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமா துவக்கி வர நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, வில்லியம் ஹாக்கின்ஸ் நம்ம எங்க கேள்விப்பட்டிருப்போம் அப்படியே பாத்தீங்கன்னா, மிடிவல் ஹிஸ்டரி படிக்கும் போது ஜஹாங்கீரோடைய அவைக்கு, சார் ஜஹாங்கீர், ஜஹாங்கீரோடைய அவைக்கு, ஜஹாங்கீர் இல்ல ஷாஜகானோடைய அவைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து வந்திருப்பார், இது ஒரு முக்கியமானது. அடுத்து ஹெக்டர் முன்ரோவை நம்ம என்ன சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்நாடக போர்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபரா வருவார், வந்தவாசி வீரர் என்று அழைக்கப்படுபவர் என்ன சொல்லுவாங்க, ஹெக்டர் முன்ரோ அப்படி சொல்றோம், யாரு, வந்தவாசி வீரர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க யுரேனஸ் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, நம்ம யுரேனஸ் அப்படிங்கற ஒரு பிளானட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா, மொத்தம் நம்மளுடைய சோலார் சிஸ்டம், நம்மளுடைய சூரிய குடும்பத்துல எத்தனை வந்து கோள்கள் உள்ளன அப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, 8 கோள்கள் உள்ளன, அத சீக்வன்ஸா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நிறைய சார்ட் கூட இருக்குது. சோ அடுத்த கட்டமாக அதை வந்து இதுக்கு முன், அதாவது ஒரிஜினலா சொல்ல முத வந்து 9 கோள்கள் இருந்தது, 9 பிளானட்ஸ் இருந்தது சொன்னாங்க, ஆனா இப்போ அது 8 தான் மாத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கோள் வந்து அது கோளுக்குரிய அந்தஸ்தை இழந்து விட்டது, அது எந்த கோள், புளூட்டோ கோள். ஓகே, அந்த கோள் தான் 9வது இருந்தது, அது கோளுக்குரிய அந்தஸ்தை இழந்ததுனால இப்போதைக்கு 8 தான் இருக்கு. அப்ப இந்த கோள் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1281 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, அதான் 6th புக்ல இருக்கக்கூடிய பேசிக் டேட்டாஸ். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போலாமா, அடுத்து ரொம்ப முக்கியமானதுங்க. ரீசெண்டா நமக்கு வந்து ஒரு நிறைய நாடுகள்ல வந்து முக்கியமான நாடுகள், துருக்கி இந்த மாதிரி நாடுகள்ல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டது, அப்ப எர்த் குவேக் ஏற்பட்டது நிலநடுக்கம். அப்ப நிலநடுக்கம் சம்பந்தமான ஸ்டாட்டிக் போர்ஷனா இருக்கக்கூடிய கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம என்ன க்வெஸ்சன், இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ், எல் வேவ்ஸ் இதை மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது பி அலைகள், எஸ் அலைகள், எல் அலைகள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேங்களா, அந்த நிலநடுக்கத்தினால நமக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுதுன்னா கட்டடம் இடிஞ்சு விழும். ஓகேங்களா, ஒரு சில டைம் நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது சுனாமி ஏற்படும், இந்த மாதிரி விஷயங்கள் தான். மெயினா இடிபாடுகள்ல சிக்கி தான் நிறைய பேர் வந்து உயிரிழப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து மெயின் உயிரிழப்பா நம்ம வந்து கருதக்கூடியது. அப்போ இது ஏன் வந்து இந்த இடிபா, இந்த கட்டிடங்கள் எல்லாம் ஏன் விழுது, ஏன் வந்து சுனாமி ஏற்படுது, இதுல ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த அலைகள் தான். ஓகேங்களா, அப்போ எர்த்துக்கே ஏற்படுகிறது அப்படின்னா அது ரெண்டு வகையான அலைகளை நம்ம சொல்றாங்க. என்ன வகையான அலைகள், ஒண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாடி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ், இது ரெண்டா தான் பிரிப்போம். ஓகே, ஒண்ணு என்ன சொல்லுவாங்க பாடி வேவ்ஸ், இன்னொன்னு சர்ஃபேஸ் வேவ்ஸ். பாடி வேவ்ஸ் எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி வேவ்ஸ், அதாவது பி அலைகள், இன்னொன்று வந்து எஸ் அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பி வேவ்ஸ், இன்னொன்று எஸ் வேவ்ஸ். சர்ஃபேஸ் வேவ்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எல் வேவ்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி இதோட ஃபுல் ஃபார்ம் PLSEL, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா பிரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ், லவ் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட பேரே வந்து ஆக்சுவலாக லவ் வேவ்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த லவ் வேவ்ஸ் தான் என்னது அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேவ்ஸ். ஓகே, லவ்னாலே அதிக பாதிப்பு தான், இங்கே என்னது அதே தான். ஓகே, இந்த எல் வேவ்ஸ் தான் மொத்த நிலநடுக்கத்தில் இருக்கக்கூடிய 3 அலைகளில், 3 வேவ்ஸில் அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அலைகளை எது கேட்டாலும் இதுதான் எல் வேவ்ஸ் தான், அதை நீங்கள் ஞாபகம். ஓகே, இப்போ மேட்ச் பண்ணணும். ஓகே, பொறுத்து தான் கேட்குறாங்க. பார்த்தா பி அலைகளை என்ன சொல்லுவாங்கன்னா அழுத்த அலைகள், இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தத்தை ஏற்படுத்தும். எஸ் அலைகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முறிவு அலைகள் சொல்லுவாங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ், டிரான்வர்ஸ் அப்படிதான் நிறைய முறிவுகளை ஏற்படுத்தக்கூடியது. விரிசல் ஏற்படும், அந்த விரிசல்னால அந்த விரிசல் இருந்து மேல, ஓகே, இந்த இடத்துல விரிசல் ஏற்பட்டுனா இந்த இடத்துல போகக்கூடிய அலைகள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா எல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நிறைய கட்டிடங்கள்ல நிறைய சேதாரத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த எல் வேவ்ஸ் மேற்பரப்புல போகிறதுனாலதான் என்ன ஆகுது, அதனாலதான் இது மேற்பரப்பு அலைகள் இருக்குது, அதனாலதான் இது பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்து. அதான் சொன்னேன், லவ்னாலே அதிக பாதிப்பு, இங்க லவ் வேவ்ஸ் என்ன ஆகுது அதிக பாதிப்பு ஏற்படுது. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு 3, இதுக்கு 2, இதுக்கு 1, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி, 3, sorry, D இல்ல பி. ஓகே, 3, 2, 1 நல்லா ஞாபகம், ஆன்சர் வந்து பி, நல்லா ஞாபகம் சொல்லிட்டேன். எதுவே சதிக வேறுபடுத்தும், இந்த ரெண்டு பூமி கடியில போகும், இது மட்டும் மேற்பரப்புல போகும். ஓகேவா, தேர்ட் க்வெஸ்சன் முடிஞ்சதா, அடுத்து பாக்கலாமா.
அடுத்து முக்கியமான ஒரு க்வெஸ்சன், ஒரு பூமி அப்படி எடுத்து ஒரு விஷயம் பார்த்தா அது முக்கியமா இருக்கக்கூடிய கோடுகள், அது மேற்பரப்பில் இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கிறோம். ஓகே, புவியின் மீது வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடு எது? அதாவது இதுதான் பூமி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல மேற்பரப்புல வரையக்கூடிய கற்பனை கோடுகள், இது வந்து நம்ம பூமியில வரையப்படாத கற்பனை கோடுகள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன முக்கியமான ஒரு கோடு பார்க்கணும்னா, 0 டிகிரியில வரையக்கூடிய ஒரு கோடு தான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிலநடுக்கோடு ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த கோடு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நிலநடுக்கோடு ஈக்குவேட்டர். அதே இது அப்படியே இதுதான் நார்த், இது சவுத், இது வடக்கு நோக்கி கரெக்டா 23.5 டிகிரியில நார்த் இருக்கக்கூடிய கோட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல அந்த கோடு, அதாவது இந்தியாவில் அந்த கோடு வந்து பாயுது, அது என்ன கோடு சொல்லுவாங்கன்னா கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க, டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேங்களா, இங்க பாருங்க, இந்த 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 கோடு தான் இந்த கோடு சொல்லுவாங்க, சரிங்களா, டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, அதே இது 23.5 டிகிரி சவுத்துல, அதே மாதிரி 23.5 டிகிரி சவுத்துல இருக்கக்கூடிய கோடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிய வேண்டிய பாயிண்ட், நடுவில் இருந்து நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நமக்கு அது கொடுக்கல. நினைக்கிறாங்க புவியின் மீது வடக்கு தெற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடு, வடக்கு தெற்காக, அப்போ இது வடக்கு தெற்கு, இப்படி 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 இப்படி. ஓகே, இந்த மாதிரி வரையக்கூடிய கற்பனை கோடுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெரிடியன் சொல்லுவாங்க, அப்படின்னா தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு க்வெஸ்சன், சரிங்களா, லாங்கிடியூட் அப்படி இல்லைன்னா மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது நார்த் டு சவுத் வரையக்கூடியது லாங்கிடியூட். அதே இது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டாக வரையக்கூடியது, ஓகே, ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டாக வரையக்கூடியதுன்னு சொல்லுவாங்க லேட்டிடியூட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லாங்கிடியூட் அது லேட்டிடியூட், லாங்கிடியூட்னா நார்த்ல இருந்து சவுத் ரொம்ப லாங்கா இருக்கும், நார்த் டு சவுத் இந்தியாவில் என்னது ரொம்ப லாங், அது ஈஸ்ட் டு வெஸ்ட் என்னது லேட்டிடியூட், அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சில வார்த்தையில வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அதை மெரிடியன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஓகே, இங்க பிரைமரி லேட்டிடியூட் சொல்லிருக்காங்க, அதனால இந்த ஆன்சர் கிடையாது, சரிங்களா. நம்ம இதை ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா, நார்த் டு சவுத்ல டிராபிக் ஆஃப் கேன்சரும் கேப்ரிகான் லைனும் வரையவே மாட்டாங்க, கடகரேகை மகர ரேகை எப்படி ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு தான் வரைகிறாங்க, இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிருக்கலாம், சரிங்களா. டவுட் வந்ததுன்னா சியா டியா மட்டும் தான் டவுட் வரும், சரிங்களா, ரைட், முடிஞ்சதா. அப்ப இந்த ரெண்டு கோடு நியாபகம் வச்சுக்கணும், நடுவில் வரைக்கூடிய சிறீடுகள் வந்து நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி இந்த க்வெஸ்சனுக்கு. அடுத்து பாருங்க, உலகின் மிகப்பெரிய மருந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, மருந்தகம் பார்மசி, அதாவது அந்த இடத்துல வந்து நிறைய மெடிசின் இருக்கும். ஓகே, என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு காடுகளை, இங்க எல்லாமே ஆப்ஷன் கூடிய எல்லாமே வந்து காடுகள் தான், இதை எந்த காடை வந்து நம்ம உலகின் மிகப்பெரிய மருந்தகம் சொல்றாங்க, ஏன் சார் காட்டுல தான் மருந்து தான் இருக்குமா அப்படின்னு உண்மைதான். ஓகேங்களா, நிறைய வகையான மூலிகைகள் நிறைய மருந்து பொருட்கள் காடுகள் தான் கிடைக்கும், அதுவும் அமேஸ் நம்ம நிறைய அந்த ஒரு டிவி விளம்பரத்துக்கு கூட வரும், முடி வளராத முடி இதுக்கு வந்து சொட்டையில வந்து சொல்லுவாங்க முடி வளர வைப்பாங்க, அதுல வந்து அமேஸ் இருந்து தயாரிக்கப்பட்ட அரிய வகை மூலிகைகளால் செய்யப்பட்ட ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா அந்த எல்வோ மேட்ரிக் எக்ஸ், ஓகேவா, அந்த இது சொல்லுவாங்க. அப்போ அந்த அமேசான் காடு அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னா அங்க இருந்து நிறைய மருந்துகளை எடுக்கிறாங்க, அப்ப அந்த அமேசான் காடை தான் நம்ம இன்னொரு வாயிண்டா என்ன சொல்லுவோம்னா உலகின் பெரும் மருந்தகம் சொல்லுவோம். அப்ப அமேசான் காடு என்ன வகையான காடுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஆன்சர் போட்டுடலாம், என்ன வகையான காடுனா வெப்பமண்டல மலை காடுகள், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், இதுதான் வந்து அமேசான் காடு சொல்லுவாங்க, அதனால உலகின் மிகப்பெரிய மருந்தகம் சொல்லுவாங்க, சரிங்களா, இதுதான் சிம்பிள். ஓகே, உலகின் மிகப்பெரிய மருந்தகம் நிறைய மூலிகைகள் அதிக பங்கு வகிப்பது எது என்னன்னு தெரியும், ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, குட்ஸ் அண்ட் டொமஸ்டிக், சாரி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகே குட்ஸ் கிடையாது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஜிடிபியில் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு வருஷத்தில், அதாவது ஒரு நிதியாண்டில், அந்த நிதியாண்டில் அந்த இந்தியாவுடைய எல்லைக்குள்ளே உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்கள், அதாவது ஒரு வருஷத்தில் இந்தியாவுக்குள்ளே உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா பொருட்கள் சேவைகளுடைய மொத்த மதிப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜிடிபி சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவுக்குள்ள ஜிடிபிலாம் பார்த்தீங்கன்னா 200 லட்சம் கோடி 250 லட்சம் கோடி போயிடும் ஒரு வருஷத்தில். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கார் உற்பத்தி பண்ணாலே 10 லட்சம் ரூபா ஆச்சா, ஓகேவா, அது ஒரு ஆடம்பர கார், ஒரு கார் மட்டும் உற்பத்தி பண்ணால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை கார் உற்பத்தி, எத்தனை பைக் இருக்குது, எத்தனை சட்டைகள் உற்பத்தி பண்ணுவோம், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வேல்யூ, அதுதான் ஜிடிபி மதிப்பு சொல்கிறோம். அப்போ அந்த ஜிடிபியில் மொத்தம் எக்கனாமிக்கில் 3 துறைகள் இருக்கும், ஓகே, முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை,
சேவை துறை அப்படின்னா மூன்றாம் நிலை துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு துறையில எந்த துறை நம்மளுடைய ஜிடிபி ல அதிக பங்கு வகிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், ஆனா முக்கியமான க்வெஸ்சன் தான் சேவை துறை. இப்ப சேவை துறைனா என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரி, பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவை துறை சொல்லலாம். ஓகே, ஐடி இண்டஸ்ட்ரியா பிறகு இப்போ எவ்வளோ தலை கொடி கட்டி பிறகு எவ்வளோ லட்சம் கோடிகள் அதை வந்து பிசினஸ் வணிகம் பண்ணுது. கம்யூனிகேஷன், டிரான்சாக்ஷன், ஓகே இதெல்லாம் பாருங்க. ஓகே, டிரான்ஸ்போர்டேஷன் பாருங்க, ரயில்வே துறையில ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் எடுக்கிறாங்க. ஓகே, அப்போ சேவை துறை தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபியில் அதிக பங்கு. இப்போ ரெண்டாவது இடத்துல யார் சார் இருக்கிறாங்க, மொத்தம் மூணு துறை சொல்லிட்டீங்க. அப்போ ரெண்டாவது இடத்துல அதிக பங்கு வைக்கிறது யார் அப்படின்னா இரண்டாம் நிலைத்துறை தான், செகண்ட் பிளேஸ். ஓகேங்களா, முதன்மை துறை தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட், சாரி மூன்றாவது பிளேஸ். ஓகே, மிக கம்மியாக ஜிடிபியில பங்கு வகிக்கக்கூடியது என்ன துறைனா முதன்மை துறை தான். ஓகே, ஏன்னா விவசாயம், விவசாயத்துல என்னதான் நிறைய பேர் விவசாயம் பண்ணாலும் லாபம் அதற்குரிய வருமானங்கிறது வந்து கம்மி தான். அதனாலதான் ஐடி துறை, சேவை துறையில அதிகமான பங்கு வகிக்கிறது, ஜிடிபி அதிக பங்கு வகிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட், விச் டைப் ஆஃப் எக்கனாமி இந்தியா ஃபாலோட், அதாவது இந்தியா என்ன வகையான பொருளாதாரத்தை பின்பற்றுகிறது, இந்தியாவில் காணப்படும் பொருளாதார நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாங்கிறது நம்ம வந்து மொத்தமாக பொருளாதாரத்தை மூணு வகையாக பிரிச்சுக்கலாம். பொருளாதார நிலைகளை மூணு வகையாக பிரிக்கலாம். என்ன சொல்லுவாங்க, சமத்துவ பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், கலப்பொருளாதாரம் அப்படி பிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மூணுக்கு என்ன அர்த்தம் பார்த்துக்கலாமா, முதலாளித்துவ பொருளாதாரம்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருளாதார நடவடிக்கைகளையும் அங்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் மட்டுமே செய்யும். எக்ஸாம்பிள் அமெரிக்கா, முதலாளித்துவ கண்ட்ரிக்கு எக்ஸாம்பிள் யாரு, யூஎஸ்ஏ அமெரிக்கா. அந்த நாட்டுக்குரிய எல்லா விஷயத்தையும் யார் மட்டும்தான் செய்வாங்கன்னா பிரைவேட், பிரைவேட், பிரைவேட். ஓகே, ஃபுல்லா பிரைவேட் மட்டும்தான் செய்வாங்க முதலாளித்துவ பொருளாதாரம். அதே இது இங்க என்ன பட்டீங்க, சமத்துவ பொருளாதாரம் அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஓகே, அப்படியே ஆப்போசிட் அதுக்கு. ஓகே, இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் மட்டும்தான் செய்வாங்க. இப்போ இதை யாரும் ஃபாலோ பண்ண, நிறைய நடந்தது இதை ஃபாலோ பண்றது இல்லை. இப்போதைக்கு கியூபாவும் வடகொரியா தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஒரு காலத்துல இது அதிகமா ஃபாலோ பண்ணது யூஎஸ்எஸ்ஆர், அவங்களா ஃபாலோ பண்ணது. இப்போ யூஎஸ்எஸ்ஆர் நாடு எல்லாம் அது உடஞ்சு போச்சு, ரஷ்யா மாறிடுச்சு. ஆனா கியூபா இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்காங்க, நார்த் கொரியா இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ண, நார்த் கொரியா கேள்விப்பட்டிருப்பேன். ஓகேவா, அதாவது சைடு கட்டிங் போட்டு பன் மாதிரி உருண்டையா இருப்பாரு கிம் ஜங் உன் அவர் பேரே. ஓகேவா, நார்த் கொரியா அந்த நாட்டை, அந்த நாடுகளும் சமத்துவ பொருளாதாரத்தை ஃபாலோ பண்றாங்க. ஓகே, அப்ப இந்தியா என்ன வகையான பொருளாதாரம் ஃபாலோ பண்ணுது, அப்ப நமக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்தியாவில பிரைவேட் மட்டும் இருக்குதா, இல்ல இந்தியா கவர்மெண்ட் மட்டும் செய்யுதா அப்படின்னா, இந்தியா ரெண்டுமே செய்யறாங்க, கரெக்டா இல்லையா? கவர்மெண்ட் பஸ்ஸும் ஓடுது, பிரைவேட் பஸ்ஸும் ஓடுது. கவர்மெண்ட் பால் பாக்கெட் இருக்குது, பிரைவேட் பால் பாக்கெட் இருக்குது, முடிச்சு போச்சு. அப்போ இந்தியா இருக்கக்கூடிய கல பொருளாதாரம் என்னது, இந்தியாவுடைய பொருளாதாரம் கல பொருளாதாரம், மிக்சடு எக்கனாமியில இந்தியாவில காணப்படுகிறது. ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், முக்கியமான க்வெஸ்சன். ஓகே, அடுத்து, ஆசிய கண்டம் உலக பரப்பளவில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஓகே, இதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு க்வெஸ்சன். ஓகே, மொத்தம் கூடிய மொத்தத்தில் கண்டிருக்கிற ஐந்து கண்டங்கள் உள்ளன. ஐந்து கண்டங்கள்ல எது மிகப்பெரிய கண்டம்னா நம்மளுடைய கண்டம், இந்தியா இருக்கக்கூடிய கண்டங்கள் ஆசிய கண்டம். அந்த ஆசிய கண்டம் மொத்த பரப்பளவில், உலகத்திற்குரிய மொத்த கண்ட பரப்பளவில் 30% எதை வகிக்குது அப்படின்னா ஆசிய கண்டம் வகிக்குது. ஓகே, அதே மாதிரி உலகத்திற்குரிய சின்ன கண்டம், சிறிய கண்டம் என்று சொல்லக்கூடியது என்ன, ஆஸ்திரேலியா நம்ம சொல்லலாம். ஓகே, சிறிய கண்டம், அது ஒரு நாடே, ஒரு கண்டமே ஒரு நாடே இருக்கு. அதே மாதிரி எத்தனை பெருங்கடல்கள் உள்ளன அப்படின்னா 7 பெருங்கடல்கள் உள்ளன. ஓகே, மொத்த எத்தனை 7 பெருங்கடல்கள், 5 கண்டங்கள் உள்ளன. ஞாபகம் வச்சு, இதெல்லாம் பேசிக்கான ஃபேக்ட், இதெல்லாம் நம்ம 6th இருக்கக்கூடிய சிம்பிளான ஃபேக்ட்ஸ். உப்பு செய்யும். அடுத்து, ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டட் ஆன், அதாவது ஜிஎஸ்டி என்ற வரிமுறை எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியும், ரொம்ப சிம்பிளானது, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அவ்வளவுதான். சரக்கு மற்றும் சேவை வரி. என்ன சார் இது, என்ன புது வகையான வரி அப்படின்னு நிறைய புது வகையான கிடையாது, நம்ம நிறைய பேர் இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். ரீசெண்டாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய குழப்பங்கள், நிறைய நியூஸ்லேயே நம்ம அந்த வார்த்தையை கேள்விப்பட்டு, ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அடையாயிரத்து ஜிஎஸ்டி போடுறாங்க, இப்படி தான் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். என்னதான் அப்படின்னா கிடையாது, புதிது வந்து ரொம்ப புதிய வகை வரி கிடையாது. ஆல்ரெடி இருந்த வரிமுறைகளை ஒழித்து கட்டிட்டு அப்படின்னா ஒரே பொருளுக்கு 2-3 வரி போட்டிருப்பாங்க, சரிங்களா? அந்த எல்லா வரியும் நீக்கிட்டு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரி போட்டிருக்கோம். இந்த வரியோடைய முக்கிய நோக்கமே என்ன, ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை, இதுதான் அந்த வரியோடைய முக்கிய நோக்கம். அப்போ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்துறாங்கன்னா 2017 ஜூலை 1 டேட்டோட படிக்கணும், சரிங்களா? 2017 ஜூலை 1 தான் இதை நடைமுறைப்படுத்தப்பட்டது, ஜிஎஸ்டி நடைமுறை. அப்போ எந்த ஆண்டு வந்து இதை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து 2016 கொண்டு வந்திருப்பாங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டது 2017 தான். ஓகேங்களா, ஆனால் நிறைய குளறுபடிகள், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ எல்லாமே ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிட்டு இப்போ ஒரு மாசத்துக்கு ஜிஎஸ்டியில இருந்து மட்டுமே 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வரக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் ஜிஎஸ்டி இருக்குது. ஓகே, மேற்படி ஜிஎஸ்டியில வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, ஜிஎஸ்டியில மொத்தம் 3 வகையான டாக்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இம்போஸ் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி.
ஓகேவா, மொத்தம் மூணு வகையான வரி இருக்குது, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. அதாவது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. முடிஞ்சு போச்சா? மூணு விஷயம், சிம்பிளான விஷயங்கள். ஓகே, அடுத்தடுத்த க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹரப்பாஸ் கிரானரி வாஸ் டிஸ்கவர்ட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப், டிஸ்ட்ரிக்ட் கிடையாதுப்பா, மாநிலம் சொல்லணும். ஓகே, ஸ்டேட் நல்லூர், பிரிண்டிங் மிஸ்டேக். ஹரப்பாவின் தானிய கலஜியம் காணப்படும் மாநிலம் எது? அதாவது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னா என்ன நாகரிகம்னா, சிந்து சமவெளி நாகரிகம், ஐவிசி, இந்தியாவுடைய முதல் நாகரிகம், இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடியதுதான் சிந்து சமவெளி நாகரிகம், இதுதான் ஹரப்பா சொல்லுவாங்க. அந்த ஹரப்பா நாகரிகத்துல எந்த பிளேஸ்ல வந்து மிகப்பெரிய தானிய கலஞ்சியம் காணப்பட்டது? தானிய கலஞ்சியம் என்னன்னா, விவசாயம் பண்ணிட்டு மீதமிஞ்சிய அது அறுவடையான பொருட்களை என்ன செய்வாங்கன்னு ஒரு இடத்துல வந்து சேமிச்சு வைப்பாங்க, தானிய குடோன் மாதிரி இருக்கும், அதுதான் தானிய கலஞ்சி சொல்றாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படாம இருக்கிறதுக்காக இது வந்து என்ன செய்வாங்கன்னா, அது அந்த மாதிரி பெரிய விஷயம் கட்டுவாங்க. இதுடைய ஆதாரங்கள் அந்த காலத்துல மக்கள் இது கட்டி வச்சிருக்காங்க. எங்க கிடைச்சதுன்னா, ஹரியானாவில் ராக்கி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும், ராக்கி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸ்ல வச்சுதான் இந்த என்ன சொல்றதுன்னா, இந்த தானிய கலஞ்சியம் வந்து கிடைச்சது. ஓகேங்களா, அதனால ரொம்ப முக்கியமான ஒரு இது ராக்கி ஹரி கிடைச்சது, ஹரியானா. ஓகே, அதே மாதிரி ஹரப்பா நாகரிகம் ஐவிசி சொல்லுவாங்க, இந்தியாவில் மிக பழமையான நாகரிகம், நகர நாகரிகம் சொல்லுவாங்க, இந்தியா கணப்பட்ட முதல் நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா, அடுத்தடுத்து நம்ம நிறைய படிப்போம். அடுத்து, ஹூ இஸ் த அலகாபாத் பில்லர் இன் கிறிஸ்ட், அதாவது தமிழ்ல அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது, அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிக்கிறது? அதுதான் ரொம்ப முக்கியமானது, சமுத்திரகுப்தாவை பற்றி குறிக்கிறது. ஓகே, குப்தர்கள் வம்சம் நம்ம படிக்கணும். ஓகே, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்து வேதகாலம் படிப்போம், ஹிஸ்டரியில வேதகாலத்துக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது படிக்கக்கூடியது வந்து குப்தர்கள் டாபிக் தான் படிப்போம். ஓகே, அப்ப குப்தர்கள் தோற்றுவித்தவர்னா ஸ்ரீகுப்தர், அவங்களது நம்ம சொல்லலாம். ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து நிறைய மன்னர் வருவாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர் சொல்லக்கூடியதா இந்த சமுத்திரகுப்தர், ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடைய முக்காவாசி இந்தியாவையும் இவங்க கைப்பற்றி வச்சிருப்பாரு இந்த சமுத்திரகுப்தர். ஓகே, அவரை அவருடைய சாதனைகள், அவருடைய படையெடுப்புகள், அவருடைய வீரம், இந்த எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா, இது எழுதியவர் சாதனைகளை வந்து 33 வரிகள்ல எழுதியிருப்பாங்க. யார் எழுதி வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரிசேனர் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 33 வரியில ஹரிசேனர், ஹரிப்பா சாரி ஹரிதான். ஓகே, ஹரிசேனர் இங்க என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அலகாபாத் தூண் கல்வெட்ட சமுத்திரகுப்தாவை பற்றி கூறியிருக்கும். ஓகே, ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும். சரிங்களா, இந்த தூண் கல்வெட்டுல வேற என்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரகுப்தா வந்து சொல்லுவனா விஷ்ணு பிரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அஸ்வமேத பராக்கிரமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் அப்படின்னா யாகங்கள் நடத்துவாரு. ஓகே, ரொம்ப முக்கியமான மன்னர், நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, சந்திரகுப்தர் மௌரியகுப்தர்லாம் ஒரு நபரே கிடையாது. ஓகே, சந்திரகுப்தர்க்கெல்லாம் கிடையாது, சிந்தி குப்தர் தான் வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தர், ரொம்ப லைட்டா படிச்சிருந்தீங்க இந்த ஆன்சர் வந்து சொல்லிடலாம்ப்பா, ஏன்னா மௌரிய குப்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் ஒரு பேரே கிடையாது, வராது. ஓகே, அதே மாதிரி சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகுப்தர் 1 சந்திரகுப்தர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க, ஆனா அது இவங்க வரப்போறது கிடையாது. கன்ஃபியூஸ் வந்தா ஏஆ பிஆ தான் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். சிந்தி குப்தர்லாம் ஒரு மன்னரே கிடையாது, படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம். ஓகே, படிக்கணும் நம்ம நிறைய விஷயங்களை புக் எடுத்து. அடுத்து, குப்தர் காலத்தில் மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார்? ஓகே, திருப்பி குப்தர் பத்தி ஒரு க்வெஸ்சன். குப்தர் காலத்துல வந்து சந்திரகுப்தா 2 இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருடைய அவையில ஒரு 9 அமைச்சர்களை வச்சிருப்பார். அந்த 9 அமைச்சர்களுக்கு என்ன பேர் சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவரத்தினா அப்படின்னு சொல்லுவாங்க. நவம்னாலே 9, இங்க 9 அமைச்சர் வச்சிருப்போம், 9 அமைச்சர்களும் 9 துறையை சேர்ந்தவர்கள். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், இதுல வந்து மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற ஒரு அறிஞர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்வந்த்ரி அவர் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, 9 மினிஸ்டரும் 9 மினிஸ்டருடைய துறைகளையும் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா படிச்சாகும். சரிங்களா, தன்வந்த்ரி அவர் தான் பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஹரிசேனர் நம்ம பாலிட்டி பார்த்தோம், அவரு ஒரு நவரத்ன அமைச்சர்கள் ஒரு அமைச்சர்கள் தான். என்ன சொல்றா, அவர் வந்து சமஸ்கிருத புலவராக இருப்பாரு. அதே மாதிரி சன்ஹூ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா, அந்த 9 பேரையும் படிக்கணும். சன்ஹூ, சங்கு இல்லப்பா, சன்ஹூ, இவர் வந்து கட்டிடத்துறை அமைச்சராக இருப்பார். இதே மாதிரி 9 பேர் படிக்கணும், புக்கில் இருக்குது, நம்ம அடுத்தடுத்து க்வெஸ்சனை பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து ஐயனம், ஹிஸ்டரியில ஐயனம்ல இருந்த ஒரு க்வெஸ்சன், ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி வாஸ் ஸ்டார்டட் பை ஹூம், அதாவது ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் துவங்கப்பட்டது? நிறைய பேர் தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்களுக்கு இந்த கட்சி வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நமக்கு தெரிஞ்ச கட்சி எவ்வளவோ இருக்குது, அதிமுக, திமுக, மதிமுக அப்படின்னு எத்தனையோ கட்சி இருக்குது. ஆனா இது ஒரு முக்கியமான கட்சி தமிழ்நாட்டில், இது முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கும். ஓகே, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது உருவாக்குறது யாரு கேட்கிறாங்க, ஆன்சர் வந்து எஸ் சி போஸ், அதாவது சுபாஷ் சந்திர போஸ். இதுக்கு முன்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குது. என்ன ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்தியாவோட விடுதலை போராட்டத்தில் காந்தி, நேரு, இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய தலைவர்களை கவனிக்கிறோம். ஆனா விடுதலை போராட்டத்தில் காந்தி,
நேரு, அதையும் தாண்டி சுபாஷ் சந்திர போஸுடைய பங்கு அளப்பரியர், மிகப்பெரிய அளப்பரியர். ஓகே, ஆனா தொடக்கத்துல சுபாஷ் சந்திர போஸ் எங்குதான் இருந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் தான் அவர் முழுமூச்சா இருந்திருப்பார். 1920களுக்கு முன்னாடி இருந்தே அவர் வந்து காங்கிரஸ் வாதிதான். ஓகே, காங்கிரஸ் காந்தி கூடயே டிராவல் பண்ற ஒரு நபர் தான். பின் நாட்கள்ல தான் காந்தியோட கொள்கைகளும் இவருடைய கொள்கைகளும் கொஞ்சம் முரண்பாடு ஏற்பட்டது. அதனால என்ன செய்ய ஆரம்பிச்சா, அடுத்தடுத்து அடுத்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆச்சுன்னா, 1938 அடுத்து 1939, இந்த ரெண்டு 39 ஆக்சுவலா காங்கிரசுக்கு வருஷம் வருஷம் மாநாடுக்கும் ஒவ்வொரு வருஷம் மாநாட்டிலையும் ஒவ்வொருத்தவங்க தலைவரா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் 1938 ஹரிபூரா அப்படின்ற இடத்துல 38 மாநில தலைமை தாங்குவாரு. 39 சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்து செல்வாக்கு இருக்கும். சுபாஷ் சந்திர போஸ் தேர்தலை காங்கிரஸ் கட்சி தேர்தலும் ஜெயிச்சிருப்பாரு. ஆனா காந்தி கூட முரண்பாடு ஏற்பட்ட காரணமாக, காந்திக்கு அது பிடிக்காத காரணத்தினாலும், காந்தியை நிற்பாட்டி வச்சிருந்த ஒரு கேண்டிடேட் வந்து தோத்ததுனாலையும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, காந்திக்கு மனக்கஷ்டம் ஏற்பட்டதுனால சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய பதவி 1939 காங்கிரஸ் தலைவர்கிற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க காங்கிரஸ் வெளியே வந்திருப்பாரு. அதே வருஷம் 1939 உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி. ஓகே, இன்ன வரைக்கும் தமிழ்நாடுல அது ஆக்டிவா தான் இருக்குது. கொஞ்சம் அலையன்ஸா இருக்கு, வேற எதுவும் என்ன நீங்க கூகுள்ல போய் போட்டு பாருங்க, தமிழ்நாடுக்கு தலைவர் இருப்பாரு, இந்தியால பதவி ஒரு தலைவர் இருப்பாரு. சரிங்களா, ஒரு புலி பாயிற மாதிரி ஒரு சின்னமும் சிவப்பு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கை இருக்கு. அவங்களுடைய கொள்கை வந்து கம்யூனிஸ்ட் கொள்கை தான். சரிங்களா, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்றது போது எஸ்சி போஸ் வருஷம் 1939. ஓகே, மீதி கூட இப்ப இருக்கிறதா சும்பிதான் மோதிலால் நேரு நமக்கு தெரியும். ஓகேங்களா, அதாவது ஜவஹர்லால் நேருடைய அப்பா தான் பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு. இவர் வந்து சுவராஜ்ய கட்சி உருவாக்குவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருப்பார். ஓகே, ராஜாராம் மோகன் ராய் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சதியை ஒழித்து கட்டியவர் தான் யார், ராஜாராம் மோகன் ராய். 1829 சதியை ஒழித்து கட்ட போராடிப்பார். ராஜாஜி தெரியும், தமிழ்நாடு லெவல்ல உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யாருன்னா ராஜாஜி. ஓகே, வேதாரண்யம் ஓகே அந்த இடத்துல முக்கியமா உப்பு சத்தியாகிரகத்தை தோங்கியிருப்பார் ராஜாஜி. தமிழ்நாடு லெவல்ல முக்கியமான தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கேன். ரைட், அடுத்து நம்ம இப்ப ஆல்ரெடி பார்த்த பாருங்க, இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆமா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுலயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 1857 1857 ரிவோல்ட்ட யாரு வந்து ஃபர்ஸ்ட் ரிபல் பண்ணா, முதல் முதலாக இந்த புரட்சியாளர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க, யாருன்னா மங்கள் பாண்டே. இவர் தான் பாத்தீங்கன்னா முதல் புரட்சியாளர், மங்கள் பாண்டே தான் முதல் புரட்சியாளர். ஒண்ணு இல்லை, அந்த புரட்சிக்கு காரணமே என்ன, அந்த 1857 புரட்சி காரணம் என்ன, துப்பாக்கி அந்த தோட்டா இருக்குல்ல, அந்த தோட்டா என்ஃபீல்டு ரைஃபிள். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா பன்னியோட கொழுப்பையும் மாட்டோடைய கொழுப்பையும் சேர்த்திருப்பாங்க. அதை வந்து பல்லால கழிச்சு துப்பணும், ஒரு தர்மசங்கத்தை ஏற்பட்டனால இந்த முஸ்லிம் மக்களும் ஹிந்து மக்களும் பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து கலகத்துல ஈடுபட்டிருப்பாங்க. அதுதான் 1857 நடந்த புரட்சிக்கு மிக முக்கிய காரணம், உடனடி காரணம். சரி, இதர காரணம் நிறைய இருக்குது, அதை நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, மீதி எல்லாருமே பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த புரட்சி, அந்த புரட்சிகள் ஒவ்வொரு பிளேஸ்ல தலைமை தாங்கியவர்கள் மீதி எல்லாருமே. சரிங்களா, மங்கள் பாண்டே தான் முதல் முதலாக புரட்சி பண்ணவர். அடுத்து, Who was the first, fifth, okay, ஐந்தாவது சீக் குரு. ஓகே, ஏன் சார் சீக் குருவெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் கிறிஸ்டின்ஸ் பிரிட்டிஷ் இருந்தாலும் உருவாகினாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் பூர்வீகமாக இருந்தாங்க, முஸ்லீம்ஸ் முஸ்லீம்களுடைய படையெடுப்பு காரணமாக ஹிந்துக்கள் எல்லாம் முஸ்லீம்களாக மாற்றப்பட்டாங்க, புத்த மதம் சமண மதம் இருந்தது. அதையும் தாண்டி இந்தியாவில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மதம்னா அது சீக்கிய மதம். ஓகே, அப்போ சீக்கிய மதத்திற்கும் இந்தியாவில் கூடிய முஸ்லீம் மன்னர்கள் அதுவும் முகலாய மன்னர்களுக்கும் அப்பப்போ ஒரு சில சண்டைகள் வரதான் செய்யும். ஓகே, அதுவும் சீக்கிய மன்னர் கிடையாது, சீக்கிய குருக்களுக்கு. ஓகே, சீக்கியர்கள் மன்னர் கிடையாது, குரு தான், அவங்கள வந்து கடவுளும் அந்த ஒரு மனிதர் தான், குருவாகவும் அவர் தான் இருப்பார். சரிங்களா, அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ரெண்டு தடவை ரெண்டு முகலாய மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சீக்கிய குருக்களை கொல்லுவாங்க. சரிங்களா, அதுல ஐந்தாவது சீக் குரு யாரு பாத்தீங்கன்னா, குரு அர்ஜுன் தேவ். ஓகே, குரு அர்ஜுன் தேவ் தான் ஐந்தாவது சீக் குரு. இவர் யா, இந்த அர்ஜுன் தேவ் வந்து எந்த முகலாய மன்னர் கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எந்த மன்னர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஹாங்கீர் அவர் தான். ஓகேங்களா, அதாவது அக்பருடைய, அக்பர் வந்து சமய இதுல வந்து தலையிடவே மாட்டாருன்னு சொல்லுவாங்க, சமய சகிப்புத்தன்மை கொண்டு அவ்வளவு நல்ல மன்னர் சொல்லுவாங்கன்னா, அக்பருடைய பையன் ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சீக்கிய குருவே கொள்ளுறாரு. ரொம்ப தப்பான ஒரு செயல் அந்த காலங்கள்ல. சரிங்களா, ஏன்னா அந்த காலம் அந்த மக்களுக்கு வந்து எதிராமையும் அந்த அரசு. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பி ஒருத்தர் அவுரங்கசீப் வருவார், அவர் வந்து பாத்தீங்கன்னா 9வது சீக் குருவை அவரும் கொள்வார். சரிங்களா, சரி, 10வது 9வது சீக் குருவை கொண்டு 10வது சீக் குருவை அவரே நியமிப்பார். சரியா, தேஜ் பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு 9வது சீக் குருவை அவுரங்கசீப்பும் கொண்டுருவார். சரிங்களா, ரைட், பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப 5வது சீக் குரு அர்ஜுன் தேவ்.
அடுத்து புத்தி ஸ்காலர் வசுபந்து வாஸ் பேட்டர்னைஸ்ட் பை ஹூம், அதாவது வசுபந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்த அறிஞர் இருக்காருமா, புத்த சமய அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தவர் யார் வைக்கிறாங்க, நம்ம இப்பதான் அந்த அறிஞரை பத்தி படிச்சிருந்தோம், அந்த மன்னரை பத்தி படிச்சிருந்தோம், அலகாபாத் தூண்கள் விடியாரை பற்றி விடுது, முதலாம் சரி சரி சமுத்திரகுப்தரை பத்தி விடுது, அவர் தான் இந்த இதே அறிஞர். ஆக்சுவலா சமுத்திரகுப்தர் ஒரு வந்து சைவர் தான், ஓகேங்களா, சிவனை வழிபடக்கூடியவராக சரி சரி ஒரு வைணவர் தான், ஓகே, விஷ்ணு பிரியா சிவரம்ல ஒரு பெருமாளை திருமாலை வழிபடக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் இவர் என்ன பண்ணார், புத்த மத அறிஞர்களையும் ஆதரவு தெரிவிச்சு, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், வசுபந்துவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, ஓகே பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுதான் வந்து என்னதான் நம்ம ஒரு மதமா இருந்தாலும் மற்ற மதத்தினரையும் பண்பாடையும் அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம வந்து எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மன்னர்கள் வந்து எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி இந்த ஸ்கந்தகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எதுவும் கேட்டாங்கன்னா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா, ஸ்கந்தகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏதான் பார்த்திருக்கூடாது. புத்த மத நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது, சிம்பிளான க்வெஸ்சன் தான், ஓகே. புத்த மதங்களில் வந்து நூல்களை வந்து ரொம்ப 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 சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க, த்ரீ பீடகா சொல்லுவாங்க, சுத்த பீடகா, வினய பீடகா, அபிதம்ம பீடகா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பீடக நூல்களை கொடுத்துருப்பாங்க. அந்த மூணு பீடக நூல்களும் எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மொழி அப்படின்னா பாலி மொழியில் எழுதப்பட்டதான் இந்த புத்த மத நூல்கள், சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட். அடுத்து பாமணி அரசை நிறுவியவர், ஓகே, பாமணி அரசை நிறுவியவர், அதாவது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஆட்சி புரிந்தவர்கள் வந்து ஒரு சில மன்னர் பிரமர்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தொடக்காலத்தில் வந்து குப்தர்கள் ஓரளவுக்கு முக்காவாசி இந்தியா இங்க வரைக்கும் இந்தியா வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க குப்தர்கள். அதுக்கடுத்து டெல்லி சுல்தான் ரூல் பண்ணாங்க, குப்தர்களுக்கு லாங் கேப்புக்கு அப்புறம் டெல்லி சுல்தான் தான் மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்குனாங்க. டெல்லி சுல்தான் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட மதுரை வரைக்கும் பணியெடுத்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதற்கொண்டு ஹோல் இந்தியாவையும் டெல்லி சுல்தான் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதே டெல்லி சுல்தான்ல துக்ளக் வம்சம் இருக்கும்போது, முகமது பின் துக்ளக் ஆட்சியில் இருக்கும்போது 1347 பாமணி அரசு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ரிவர் ஓடும், இந்த ரிவருக்கு மேல கூடிய அரசு பாமணி, தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகாவுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாமணி அரசு. அதை பிரிச்சு தனியார் அரசு உருவாக்குனது யாருன்னா அலாவுதீன் பகமன் ஷா, இவர் தான் வந்து 1347 பாமணி அரசை நிறுவிருப்பார், ஓகே. எந்த ரிவருக்கு மேல, துங்கபத்ரா ரிவருக்கு மேல பாமணி அரசு, துங்கபத்ரா ரிவருக்கு கீழே விஜயநகர பேரரசு, சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே. அடுத்த கொஸ்டின் அதுதானா, எஸ், இங்கே வந்து விஜயநகர பேரரசை பற்றி இன்னொரு கொஸ்டின், கிருஷ்ணதேவராய பிலாங்குருட்டு அப்படின்னு கேட்கிறாங்க, அதாவது கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணதேவராயர் என்ன பரம்பரை என்ன ராஜவம்சம் அப்படின்னா விஜயநகர பேரரசு, அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசு, விஜயநகர பேரரசு எத்தனை வம்சம் இருக்குது, டெல்லி சுல்தான்ல 5 வம்சம், விஜயநகர பேரரசுல 4 வம்சம், ஓகே. அந்த 4 வம்சம் இங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா துரு வம்சம், கிருஷ்ணதேவராயர் துரு வம்சம். நான் சீக்கிரம் சொல்லவா, ஃபர்ஸ்ட் சங்கம வம்சம், ரெண்டாவது சாரு வம்சம், மூணாவது துளு வம்சம், நாலாவது ஆரவீடு வம்சம், இதுதான் 4வது வம்சம், ஓகேங்களா. முதல் 3 வம்சம் முக்கியம், அதுவும் துளு வம்சத்தை கிருஷ்ணதேவராயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1509 to 1529 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான மன்னர், சரிங்களா, கிருஷ்ணதேவராயர் துளு வம்சம். அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சனா நம்ம பார்க்க போறோம், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்டட், அதாவது இந்தியாவுடைய விடுதலை போராட்டங்கள் நிறைய விதமான பெயர்கள்ல நிறைய விதங்கள்ல பிரபலமாயிருக்கும், சரிங்களா. ஆரம்பிச்சது காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவுடைய விடுதலை போராட்டமே தீவிரமடைந்தது. காந்தி முன்னாடி வந்து போராட்டம் நடக்கலையா அப்படி கேட்கக்கூடாது, நடந்தது. ஆனா மக்கள் யாரும் ஒன்றுபட்டு ஒன்றிணைந்தது காந்தியோட தலைமையில் தான், அது நம்ம அதை மாற்றுக்கிறதே கிடையாது, சரிங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு நடந்த ஒரு போராட்டம் தான் சுதேசி இயக்கம் நடந்தது. எந்த ஆண்டு 1905 அது 1905 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது வங்காளத்தை ரெண்டா பிரிச்சாங்க, வங்க பிரிவினை பண்ணதுனால சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த சுதேசி இயக்கம் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய முக்கிய போராட்டம். அதுக்கப்புறம் காந்தி வந்திருப்பாரு, காந்தி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய உத்திலை அமையக்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலாபாக்கை எதிர்த்து உத்திலை அமையக்கம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம், அது ஒரு பாதிதான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையனை வெளியேறிய இயக்கம், குவிட் இந்தியா, அதாவது இந்தியா விட்டு வெளியே வெள்ளையனை வந்து வெளியே போகும், அதுதான் இந்த குவிட் இந்தியா மூமெண்ட். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இதே 1942 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு உப்புச்சி திரகம் எல்லாமே இந்த போராட்டத்துடைய ஒரு பாட்டாக தான் இருக்கும், சரிங்களா. இது தலைமை தாங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் சொல்ல முடியாது, காந்தி தான் கொண்டு வந்தது.
ஆனால் அந்த டைமில் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுங்க சரிங்களா. அப்போ இன்னைக்கு வந்து 20 கேள்வியில் பார்த்துருப்போம், 20 கேள்வியில் மெஜாரிட்டி நம்ம ஹிஸ்ட்ரி தான் பார்த்தோம் சரிங்களா. அது வந்து ஹிஸ்ட்ரி தான் அதிகமான க்வெஸ்சன் இருக்குது, எக்கனாமிக்ஸ் ஒரு 1, 2, 3 க்வெஸ்சன் தான் இருந்தது, ஜியாகிரஃபி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹிஸ்ட்ரி அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிக்க ஆரம்பிக்க, ஒவ்வொரு டாப்பிக்கிலிருந்து எப்படி எப்படி கேள்வி அமைது, எதை வச்சு எதை பேஸ்டு கேள்வி அமைது, இந்த ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன விஷயங்கள் தான் இருக்குது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு நீட்டாக அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா. ஒவ்வொரு எபிசோட்லேயும் வரக்கூடிய டவுட்ஸையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.